அப்பா வந்து என் மடியிலேயே ஒரு டீ வாங்கி கொடுக்க வைக்கல, என் மடியிலேயே செத்து போனார். எங்கள் அம்மா, அக்கா, அக்கா பசங்க நாலு பேர், ரெண்டு அண்ணன், மொத்தம் எட்டு பேர் ஒரே நாளில் மேலே குண்டு போட்டு கப்பல் உள்ளே போய் எட்டு பேர் இறந்துட்டாங்க. எல்லா பாடியும் எடுத்தாங்க, எங்கள் அம்மா பாடி இன்னும் எடுக்கல. பாண்டி பஜாரில் வாட்ச்மேனாக வேலை செஞ்சுட்டே ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். வெக்கமானம் சூடு சூடனை விட்டு உழைச்சேன், பட்டி கிடந்தேன், எங்கெல்லாம் சுற்றினேன். அப்படி இருக்கும் போது எனக்கு கிடைச்சது மனசுள்ள நட்பு கிடைச்சிது. பல விதத்தில் ஹெல்ப் பண்ணது விவேக் சார், தரமான ஒரு நல்ல மனிதன். வடிவேல் சாரோட நடிச்சுட்டு விவேக் சார்கிட்ட போய்க்கலாம், நீங்கள் வராது என்னென்னா இங்கே வர வேணான்றீங்க, இல்லையா நீங்கள் வந்தால் ஜெயிக்க மாட்டேன், வடிவேல் உங்கள் காம்பினேஷன் நல்லா இருக்கு. நிறைய பேர் சொல்கிறாங்க வடிவேல் சார் அப்படி இப்படி, ஆனால் என்னை பொறுத்தவரை வடிவேல் சார் தான் நான் காரணம், உடம்பு பூரா தெரிய வர்றதுக்கு. மருதமலையில் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் வடிவேல் சார் இந்த பிச்சைக்காரன் நீ பண்ணக்கூடாண்டே. என்னைக்கு வடிவேல் சார் இல்லையா அன்னைக்கே எங்களை விட்டாங்க. அதுக்கப்புறம் வடிவேல் சார் போனோட பட வாய்ப்புகளும் இல்லை, இந்த ஹீரோக்களும் எங்களுக்கு சான்ஸ் சொல்கிறதும் கிடையாது. பொண்ணு பார்க்க போனோம்னா சலோன் காரன்ட்டு பொண்ணு கொடுக்கல, சினிமா காரன்ட்டு பொண்ணு கொடுக்கல. வடிவேல் சார் கூட இருக்கும்போது வருமானங்கள் இல்லை, பேரும் புகழும் தான் கிடைச்சிது. பெரிய சம்பளம் அவர் வாங்கி கொடுக்கல, விவேக் சார் வாங்கி கொடுக்குறதுக்கு வடிவேல் சார் வாங்கி கொடுக்க மாட்டார். இன்னைக்கு கிட்னியும் போச்சுது, இனி உயிருக்கு ஆபத்து, கிட்னி மாற்றி ஆகணும் அப்படின்ற சூழ்நிலையில் எல்லாரும் எனக்கு வேலை கொடுக்க பயப்படுறாங்க. டயலஸ் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் டயலஸ் பண்ண வேண்டியிருக்கு, வாரத்தில் மூணு தரம். அப்போ இங்கே ஒரு நாள் ரெண்டு நாளில் நான் ஷூட்டிங் போயிட்டால் ஏதாவது ஒன்று நடந்துட்டா. இது என்னங்க அநியாயம், நகை திட்டத்துல கோல்ட் ரேட் ஏறினாலும் நகை கிடைக்குதா லாபம், இறங்கினாலும் நகை கிடைக்குதா லாபம், நீங்க மாசம் மாசம் கட்டுற காசு நகை கடை ஓனர்ஸ் லாபம் பார்க்கவா? லலிதா ஜுவல்லரியில உங்க இன்ஸ்டால்மெண்ட்ட தங்கமா வர வைக்கணுமா, பணமா வர வைக்கணுமா, எதுல உங்களுக்கு அதிக தங்கம் கிடைக்குதுன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க. வேஸ்டேஜ்ல 50% டிஸ்கவுண்ட், ஒரு மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல 50% போனஸ், லலிதா தனவந்தனம். கூடுதல் நேரங்களுக்கு இந்த போண்டாமணி வணக்கம் தெரிஞ்சுக்கிறேன். நான் யார் அப்படின்னு நிகழ்ச்சி மூலம் நான் கடந்து வந்த பாதையை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து ஒரு இலங்கை தமிழன், இலங்கையிலேருந்து வந்து 16 பேரோட பிறந்தவன். எனக்கு அண்ணன் தம்பி கூட பிறந்த 16 பேர், நான் 15வது ஆள் இன்றைக்கி வந்து நிற்கிறேன். எங்கள் அம்மா அப்பா, எங்கள் அப்பா வந்து 1987 சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டில் என் மடியிலே ஒரு டீ வாங்கி கொடுக்க வைக்கல, என் மடியிலே செத்து போனார். எங்கள் அம்மா வந்து 1983 உயிருக்காக தப்பி போட்டில் வரும்போது எட்டு பேர், எங்கள் அம்மா, அக்கா, அக்கா பசங்க நாலு பேர், ரெண்டு அண்ணன், மொத்தம் எட்டு பேர் ஒரே நாளில் மேலே குண்டு போட்டு கப்பல் உள்ளே போய் எட்டு பேர் இறந்துட்டாங்க. எல்லா பாடியும் எடுத்தாங்க, எங்கள் அம்மா பாடி இன்னும் எடுக்கல. அதெல்லாம் எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிறாங்களா இல்லை இல்லையான்னு தெரியாமல் நான் வாழ்ந்துருக்கேன். இன்றைக்கி அம்மா போட்டோ வச்சு கும்பிடல. இது என்னுடைய ஃபேமிலி, எல்லாரையும் விட்டு வந்து இன்றைக்கி அனாதையாக நான் போராடிக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சு இந்த அளவுக்கு நிற்கிறேன்னு சொன்னால் என்னுடைய உழைப்பு கிடைச்ச வெற்றி இது. இலங்கையிலேருந்து 1990 அடிபட்டு காலில் குண்டடிபட்டு என் காலை எடுக்கணுக்காக தான் இங்கே கொண்டு வந்தாங்க. சேலம் எடப்பாடி தான் எனக்கு அகதிகள் முகாம். அந்த முகாமுக்கு என்னை முதல்ல தலைவராக ஆக்கினது அன்னைய அமைச்சர் வீரபாண்டி, மினிஸ்டர் வீரபாண்டி ஆறுமுகை அவர்கள் தான் இந்த தலைவராக ஆக்கினார். அதுக்கப்புறம் அவர் மூலமாக தான் இந்த காலெல்லாம் ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் நான் வந்து கேம்ப்லேயே அகதியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இருந்தாலும் எனக்கு வந்து சின்னலிருந்தே சினிமாவில் நடிக்கணும் அப்படி ஒரு ஆர்வம், ஒரு வெறித்தனை இருந்தது. நான் படிக்கிற போதே 3 வயசுலேருந்தே நிகழ்ச்சியெல்லாம் எல்லா ஸ்கூல் ஃபங்க்ஷன்லேயும் கலந்துக்குவேன், எல்லார்ட்டையும் கைதட்டு வாங்குவேன், எல்லாத்துலேயும் பரிசு வாங்குவேன், நிறைய அவார்டு வாங்குவேன். அந்த மாதிரி ஒரு வெறித்தனை இருந்த பிறகு சின்னலேருந்தே எனக்கு சினிமாவில் வரணும் ஆசை. ஆனால் சினிமாவில் நடிகராகணும்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு தான் வரணும். இலங்கையில் வந்து தமிழ் படத்தை சிங்களத்தில் ரீமேக் பண்ணுவாங்க கூடிய, அங்கே வந்து தமிழ் படங்களும் எடுக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி நடிகராகணும், அதுக்காக இந்தியாவுக்கு வரைக்கும் என்ன வழி, என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு நண்பர் மூலமாக என்னை இந்தியாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி ஏமாற்றி சிங்கப்பூரில் கூட விட்டார். சரி, ஒரு 5 வருஷம் சிங்கப்பூரில் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, வாழ்ந்துட்டேன். ஏன்னா ஏமாற்றி கொண்டு விட்டாங்க, இந்தியாவை கூட்டிகிட்டு வரேன்ற ஒரு ஏஜெண்ட்டு வேலைக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி. அங்கே போய் எக்ரிமெண்ட்டில் போனபடியால் நான் 5 வருஷம் இருந்தே ஆகணும். அங்கே வந்து நடிகர் நம்ம இயக்குனர் பாக்கியராஜ் சார் அவர்கள், நான் அவருடைய ரசிகன், அவரை மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே வச்சே சான்ஸ் கேட்டேன், அதெல்லாம் கிடையாது, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன பாருங்கள், அட்ரஸ் கேட்டால் கொடுக்கல. 83 முதல் இலங்கையிலேருந்து அகதிகள் வர ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த அகதி போட்டில் ஏறி நானும் வந்துட்டேன். வந்து சிதம்பரத்தில் தான் கேம்ப், அங்கே இருந்துக்கிட்டு சென்னைக்கு வந்து நம்ம உடையார் ராமச்சந்திர ஐயா, உடையார் ஐயாட்ட வேலை செய்துட்டு
சினிமா சான்ஸ்ன்னு 7 வருஷமா முயற்சி பண்ணேன், எதுவுமே கிடைக்கல. சரி சீச்சி, இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இலங்கைக்கு திரும்பி போயிட்டேன். போனவன் அங்கே போயிட்டு எங்கள் அப்பாவும் இங்கே வந்த இடத்துல இறந்து போனார். நாங்கள் அங்கே போய் ஒரு லதா ஸ்டோர்ஸ் அப்படின்னு ஒரு கடையை ஆரம்பித்து நடத்திட்டு 89 90 காலில் குண்டடி போட்டு இராணுவத்தில் இராணுவ யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு இங்கே வந்து எடப்பாடில் உட்காந்து திரும்பவும் என் சினிமா பயணத்தை ஆரம்பிக்கலாம்னு நினைக்க பக்கத்தில் பூலாம்பட்டியில் பாக்கியராசர் படம் ஷூட்டிங் அவருக்கு கேள்விப்பட்டேன். உடனே எதிரில் இந்த ஒரு டீ கடைக்காரன் பாலுன்னு சொல்லி அவர்கிட்ட போய் சொன்னேன், நான் சினிமாவில் நடிக்கணும், பாக்கியராசர் ரசிகன், எப்படியாவது என்னை கூட்டிகிட்டு பாக்கியராசர் சேர்த்து விடுங்கன்னு. அவர் அந்த ஊருக்கு குட்டியன் ஒரு நண்பர் மூலமாக என்னை கூட்டிகிட்டு போய் பாக்கியராசர்கிட்ட அறிமுகப்படுத்தினார். அவரை பார்த்த உடனே நான் சிங்கப்பூரில் பார்த்தெல்லாம் பேசிச்சு முதல் பவுனு தான் அப்படின்ற படத்தில் செய்தி ஒன்று வச்சிருக்கேன், ஒய் ஹொய் மாமனே அப்படின்ற மூலம் அந்த பாடல் காட்சியில் நடிகனாக அறிமுகமானேன். இதுக்கு பிறகு நான் மெட்ராஸ் வராமல் அங்கே இருந்து வேலை இல்லை, அங்கே இருந்த மகாலிங்களோட நண்பர் மூலமாக நான் நேராக இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து மெட்ராஸில் படாத கஷ்டங்களை பட்டு வந்தோடனே முதன்மை நான் பார்த்தது மேத்தா ஐயா. மேத்தா சார், அப்போ தென்ற வரும் தெரு அப்படின்ற ஒரு படம் ஷூட்டிங் போய்கிட்டு இருந்தது, அவர்கிட்ட ஜாயின் பண்ண போய் அவங்க கூட்டி அந்தவங்க அவர்கிட்ட கொண்டே விட்டாங்க. அவர் மூலமாக சினிமாவில் ஒரு மாதிரி சென்னையில் என்ட்ரி, முதல் படம் தென்றல் வருந்தர் சென்னைக்கு வந்த பிறகு அந்த படத்தில் வந்து சின்னி ஜெயந்து, சார்லி, குமரேஷ் மூணு பேர் தான் காமெடியாக, ரமேஷ் அரவிந்த் ஹீரோ, கஸ்தூரி ஹீரோனி. அப்போ ஹீரோ ஃப்ரெண்டாக ஐயா சொல்லி கௌரி சங்கர் டைரக்ஷனில் நான் ஜாயின் பண்ணி மாதத்தில் ஒரு 5 நாள் நடக்கும், பிற ஒரு மாதம் நடக்காது, பிற ஒரு 10 நாள் நடக்கும் நடக்காது, இப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டே இந்த செலவுகளுக்கு கஷ்டமாக இருந்தது. பாண்டி பஜாரில் வாட்ச்மேனாக வேலை செய்துட்டே ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். படாத படம், வெக்கமானம், சூடு சுடனை விட்டு உழைச்சேன், பட்டி கிடந்தேன், எங்கெல்லாம் சுற்றினேன். அப்படி இருக்கும் போது எனக்கு கிடைச்சது மன்சூர்லியானுடைய நட்பு கிடைச்சி. அவர் ஒரு 5 வருஷம் எனக்கு வீடு தங்குறதுக்கு உதவி செய்தார். அதே மாதிரி இனிய சம்பத்து, அவர் ஒரு 5 வருஷம் எனக்கு உதவி செய்தார், அவர் மூலமாக ஒரு வீடு கொடுத்துருந்தார். இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த தேவையோட அதுக்கு பிறகு நான் வாடகைக்கு வீடு எடுத்து உட்காந்துட்டு ட்ரை பண்ண இடத்துல எனக்கு கிடைச்சது திருவள்ளுவர் கலைக்கூடம். அந்த திருவள்ளுவர் கலைக்கூடத்துக்கு பூந்த பிறகு தான் நான் தொடர்ந்து 10 படம் அவங்க கலைக்கூடத்தில் பண்ணேன். அங்கே சேர்ந்து முதல் படம் ஒன்றா இருக்க கற்றுக்கணும். ஒன்றா இருக்க கற்றுன படத்தில் வந்து முதல் கவுண்டமணி என்ன பார்க்குறேன், கவுண்டமணி என்ன, செந்தில் என்ன, விஜயகுமார், நம்ம விஜயகுமார் சார், சிவகுமார் சார், சார்லி என்ன, சின்னி சேர்ந்து எல்லாரும் ஒரு மனோரமாச்சு நிகழ் ரவி, ஒரு நட்சத்திர கும்பலே இருந்தது. இயக்குனர் வி சேகர் சார், நான் ஒரு இலங்கை தமிழன்று என் மேலே இறக்கப்பட்டு அந்த படத்தில் பர்மிஷன் கொடு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்போ தான் என் பேரை கேதீஸ்வரன், என்னுடைய சொந்த பேர். சரி, இந்த பேர் வந்து முதன்மை கவுண்டமணி நடிக்க போகிறோமே, பேரை மாற்ற நல்லா இருக்குமே. என்ன எம்என் ஜெய்சூன்ற ஒரு இயக்குனர், அவர் தான் என்ன ஒரு நகைச்சுவை நடிகராக முத்திரம் குத்துனவர். அவர்கிட்ட போய் கேட்டேன், அவர் தான், உன் பேர் கேதீஸ்வரன், கவுண்டமணி. உடனே கவுண்டமணி மணியையும் உன் பேர் நீ எப்போவுமே சாப்பிட்ற போண்டாவும் சேர்த்து போண்டா மணின்னு வைன்னு சொல்லி போண்டா மணின்னு சொல்லி எனக்கு பேரை சூட்டப்பட்டது. 40 நாள் அந்த படத்தில் இருந்தேன், கவுண்டமணின்னு எல்லாரோடையும் நட்பு கிடைச்சிது. அப்படின்னு 10 படம் அங்கே பண்ணாலும் போண்டாமணின்ற ஒருத்தர் வெளியே தெரிய வரையில்லை. என்ன அதில் என்ன பேர் போண்டாமணி சூட்டப்பட்டது, அது ஒரு சந்தோஷம். ஆனால் ஆபாவனம் சார் அவங்களோட சீரியல் ஒன்று பண்ணேன், கங்கா யமுனா சரஸ்வதி, நம்ம எம்எஸ் விஸ்வநாத ஐயா கூட, அந்த சீரியலில் தான் என் பேர் வந்து பட்டி தொட்டிலாம் போய் சேர்ந்தது. சின்னத்தில் தான் அதுக்கு காரணம். அதுக்கு ஆபாவனம் சாருக்கு நான் நன்றி சொல்லணும், எம்எஸ் விஸ்வநாத ஐயாவுக்கும் நன்றி சொல்லணும், மொத்தத்தில் அந்த குரூப்புக்கே நன்றி சொல்லலாம். அப்போ தான் என் பேர் உலகம் பூரா எல்லார் வீட்டுக்குள்ளேயும் நான் போனேன், சின்னத்தரம் மூலமாக பெரிய திரைக்கு வந்தாலும். ஆனாலும் நான் பெரிய திரை தான் மதித்தேன், சின்ன திரையை அவார்ட் பண்ணேன், ஏன்னா சினிமாவில் வந்தால் தான் ஜெயிக்க முடியுறதுக்காக நான் போராடினேன். என்னுடைய பேர் போண்டாமணி ஆக்கப்பட்டது ஒன்றா இருக்கிறது படம். அதுக்கப்புறம் போராடிக்கல தான் வடிவேல் சரோட இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது நடிகர். அப்போ கவுண்டமணி செந்தன் உடைச்சி உள்ளே வந்த மாபெரும் காமெடியன் தான் நகைச்சுவை நடிகர் தான் வடிவேல் சார், அதாவது சந்திரபாபு நாகை சேர்ந்து செய்த கடவை. அவர் கூட நான் சேர்ந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லையேன்னு ஃபீல் பண்ணேன்னா நம்ம ராஜராஜர் படம் மூலம் கவிதா ப்ரொடக்ஷன் மேனேஜர் மோகன் சார் ஏற்பாட்டில், பாரதி கண்ணன் சார் டைரக்ஷனில் அந்த படத்தில் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. 10 சீன் பண்ணேன், ஒரு டுபாகர் எம்எல்ஏக்கு, அஸ்டன் நானும் பெஞ்சமினும். அந்த படம் வந்து பட்டி தொட்டிலாம் பேசப்பட்டு நகைச்சி பட்டு அந்த ராக் வந்து முதல் முதல் கவிதையாளருக்கு வடிவேல் சாரை வச்சு பண்ணுறாங்க. ஏன்னா விவேக் சார் தான் பர்மனண்டாக பண்ணுவார். ஆனால் அந்த படத்தில் அது நாட்டுப்புற கதையாக இருக்குது, அம்மன் கதையாக இருக்குறதுனால டைரக்டர் சொல்லி வடிவேல் சாரை ராக் பண்ணாங்க. அதில் நான் நடித்து தான்
உலகம் பூரா தெரியல உட்காந்தேன். அப்போ தேனி சேர்ந்து இந்த தேவாசர் கூப்பிட்டு நல்லா இருக்குது, வடிவேல் கூட்டணி விட்டுறாங்க, அதுக்கு பிறகு வி சார் சார் வி சி கோனான் சார் இவங்கெல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க. நானும் விடாமல் வடிவேல் சார் காம தொடர ஆரம்பித்தேன். என் லைஃப் ஒரு மாற்றத்தை உண்டாகிச்சு. பணம் சம்பாதிக்கல, பேர் கூட சம்பாதிக்க ஆரம்பித்தேன். இருந்தாலும் நான் சினிமாவில் என்ட்ரி கொடுக்கும்போது எனக்கு பல விதத்தில் ஹெல்ப் பண்ணது விவேக் சார். தரமான ஒரு நல்ல மனிதன், நல்ல உள்ளம் படைத்தவர். அவருடைய நட்பு எனக்கு கிடைச்சது டைரக்டர் செந்தில்நாத் சார், கோ டைரக்டர் சரவணன் மூலமாக கிடைச்சிது. அதில் ரமேஷ் கண்ணா சார் நட்பு கிடைச்சிது. அவங்க மூலமாக தான் முதன் முதல் ரஜினி சார் படமும் கமல் சார் படமும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வாங்கி கொடுத்தாரு ரமேஷ் கண்ணா சார். நல்ல ஓப்பன் மனசு, நல்லா பேசுவார், நல்ல உள்ளம் கொண்டவர். அந்த மாதிரி அவர் நட்பு கிடைச்சிது, அவங்களோட நடித்தேன். இந்த மாதிரி எல்லா ஹீரோக்களையும் நடித்தேன், எல்லா ஹீரோயினிகளையும் நடித்தேன், எல்லா நகைச்சுவையும் நடித்தேன். ஆனால் என்ன இருந்தாலும் நான் விவேக் சாரை விட்டு வந்து வடிவேல் சாரோட சேர்ந்த பிறகு தான் உலகம் தெரிகிற அளவுக்கு வந்தேன். இதுக்கு காரணம் விவேக் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் விவேக் சாரோட இருந்தவன், வடிவேல் சாரோட நடிச்சுட்டு விவேக் சார்கிட்ட போய்க்கலாம் நீங்கள் வராது, என்னென்ன இங்கே வரவேணான்றீங்க, இல்லையா நீ இங்கே வந்தால் ஜெயிக்க மாட்டேன், வடிவேல் உனக்கு காம்பினேஷன் நல்லா இருக்கு, அந்த நல்ல மனிதன் எனக்கு விட்டு கொடுத்தபடியால் தான் நான் இன்றைக்கி வந்து உலகம் தெரிஞ்ச நடிகனாக வந்திருக்கேன். நிறைய பேர் சொல்கிறாங்க வடிவேல் சார் அப்படி இப்படி, ஆனால் என்னை பொறுத்தவரை வடிவேல் சார் தான் நான் காரணம் உலகம் பூரா தெரிய வர்றதுக்கு. அது செய் நன்றி நம்ம மறக்கவே கூடாது. ராஜராஜசேரி படத்துக்கு பிறகு வடிவேல் சார் கூட வந்து எனக்கு முக்கியமாக அமைஞ்ச ஒரு படம் வந்து சுந்தரா டிராவல்ஸ். அதில் ஒரு மாப்பிள்ளை கேரக்டர் நான் நினச்சி கூட பார்க்கல, அதில் டயலாக்கே இருக்காது, ஒரே ரியேஷன் தான். அது முரளி சார் வடிவேல் சார் சேர்ந்து போராடி டைரக்டர் சொல்லி அதை என்ன நடிக்க வச்சாங்க. அந்த படத்தின் ப்ரொடியூசர் நடிக்கிறதா இருந்தது, அதில் வேணாம் போண்டாமணி நடித்தா நல்லா இருக்கும், ரெண்டு பேரும் போராடி நடிக்க வச்சாங்க. சரியான ஒரு பேர் கிடைச்சி தினத்தந்தி பத்திரிகையில் பாராட்டி எழுதினது இல்லாமல் தினத்தந்தி ஓனரை என்னை கூப்பிட்டு பாராட்டி ஒரு அமௌண்ட்டும் கொடுத்தாரு. அவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லி நானே எதிர்பார்க்கல அந்த படம் அப்படி அமையும்னு சொல்லி. வெறும் ரிகேஷன் தான், 250 ஒரே டேக்கு. அதை விட எனக்கு மேலே அடித்து கேட்டாலும் சொல்லாதீங்க. இந்த படம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத படங்க. டைரக்டர் மாரிமுத்து சாருக்கு தான் நன்றி சொல்கிறேன். இன்றைக்கி வந்து எதிர்நீச்சல் அள்ளி பேரை அள்ளி கொட்டுறாரு நடிப்பில். அப்படிப்பட்ட அவர் ரெண்டு படம் பண்ணி ஃபெயிலியர் ஆகி வெஸ் ஆகி வாழ்க்கையை போச்சு நினச்ச நேரம் இன்றைக்கி அவருக்கு இந்த சினிமாவும் கை கொடுத்து நடிகனாக தான் நடிகனாகி வந்து தான் இன்றைக்கி அவர் உழைச்சிக்கிட்டு இருக்காரு, நல்லா இருக்கார். அந்த மாரிமுத்து சாருக்கு தான் நன்றி சொல்லணும். அடிச்சு கேட்டாலும் சொல்லாங்க, இன்றைக்கு வரைக்கும் உலகம் பூரா பேசப்படுது. அந்த மாதிரி ஒரு படம் அமையும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஹிந்தியில் பிரபுதான் சார் என்ன வச்சு பண்ணணும் ஆசைப்பட்டு சரி வேற இல்லை. வடிவேல் சாருக்கும் மேலே எனக்கு அதில் பேர் கிடைச்சி. ரஜினி சார் இன்றைக்கும் சிறு பேர் விழுந்து விழுந்து என்ன பார்த்தோன்னே அந்த சீனை பார்த்தேன். ராதாரவி சாருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அந்த ஒரு படம் முடிஞ்சு. அதுக்கு மேலே எனக்கு கிடைச்ச படம் விடுது மருதமலை. மருதமலையில் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் வடிவேல் சார் அந்த பிச்சைக்காரன் நீ பண்ணக்கூடாண்டே, ஏன்டா என்ன பண்ண வேணான்னு நினச்சா அவர் சொன்னேன், ஒரு வயசானவனை போடுங்க சுராஜ், இவன் வந்து சிலோன்காரன், நாளைக்கு காவல்துறையில் பிரச்சனைன்னு சொல்லி. அதை மீறி சுராஜ் சார் போண்டாமணி பண்ணாதான் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு நாள் நைட்டு 11:30 அரைச்சும் சாரும் சுராஜ் சாரும் ஃபோன் பண்ணி அந்த கேரக்டரை நடிக்க வச்சாங்க. அதுவும் பட்டி திட்டெலாம் பேசப்பட்டாலும் காவல்துறை நண்பர்கள்ட்ட எனக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாச்சு. கூப்பிட்டு திட்டினாங்க. நானும் சொன்னேன், என்ன செய்யாத கூட்டத்துக்கு என்னை 14 தூக்கி ஜெயிலில் வச்சுட்டீங்க, அந்த வரியில் நான் பண்ணிட்டேன் சார்னு மன்னிச்சு. அதுக்கப்புறம் அம்மாட்ட போன பிறகு எனக்கு அந்த பேர் அழிஞ்சு போச்சு. இந்த காவல்துறை எனக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க, எங்கே பார்த்தாலும் உடல்நிலை சரியில்லாமல் போனதுக்கப்புறம் இன்னும் அனுதாபங்கள் ஏற்பட்டு போய் நீங்கள் நல்ல மரியாதை கொடுக்குறாங்க. அந்த படமும் எனக்கு விடுது பேர் வாங்கி கொடுத்த படம், நல்ல படம். இதுக்கு உண்மையிலேயே அர்ஜுன் சாருக்கும் நம்ம சுராஜ் சாருக்கும் நான் நன்றி சொல்லி ஆகணும். அடுத்து பார்த்தா அர்ஜுன் சார் அந்த சொந்த படத்தில் அவர் பொண்ணு கூடவே திருவுட்டாக கொடுத்தார் சொல்லி விடவா. அந்த படம் கன்னடத்தில் நல்லா போச்சு, தமிழில் சரியாக போகலை. சின்ன ஒரு சீன் பண்ணாலும் பேச போகிற அளவுக்கு பண்ணியிருப்பேன். சீப்போ வச்சே கல்யாணம் தருத்தலாம், அது சின்னம்மா ஜெயிலுக்கு போய்க்க சொல்லியிருப்பாங்க. வின்னர் ஐயோ பயங்கரமான பேர். இந்த மாதிரி படங்கள் எனக்கு அமைஞ்சது. இன்றைக்கு வரைக்கும் எனக்கு பேர் மீன்ஸ்லாம் என் பேர் வந்துருக்க காரணம் இந்த படங்கள் தான். இதுக்கு உண்மையிலே அந்த படத்தின் இயக்குநர்களுக்கு தான் நன்றி சொன்னோம். அவங்க தான் போராடி போண்டாமணி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண வச்சது என்ன. அதுக்கப்புறம் நான் வடிவேல் சார சொல்லுவேன். இந்த மாதிரி நான் எனக்கு இந்த தன்னை வீடி சிகட்டி வெத்தலை பாக்கு தண்ணி எந்த கெட்ட படக்கும் இல்லைங்க. நல்லா ஓடின உழைச்சேன், நான் நினச்ச மாதிரி சினிமாவில் வரணும்னு ஆசைப்பட்ட வந்த பணம் சம்பாதிக்க நான் வரல, சினிமாவில் ஒரு நடிகர் ஆகணும்னு நினச்சேன். காமெடியில் கொடி கட்டி பிறந்த வடிவேல் சார் கூட இருக்கும்போதே நமக்கு ஒரு பெருமை இருந்தது, மரியாதை இருந்தது. என்றைக்கு வடிவேல் சார் இல்லையா அன்னைக்கே எங்களை விட்டாங்க. அதுக்கப்புறம் வடிவேல் சார் போனோட பட வாய்ப்புகளும் இல்லை. இந்த ஹீரோக்களும் எங்களுக்கு சான்ஸ் சொல்கிறதும் கிடையாது. இதை ரஜினி சார் அடிக்கடி சொல்லுவார், ஹீரோக்களை நடிகர்களை நம்பாதீங்க, இயக்குநர்களை பாருங்கள், இயக்குனர் மனசு வச்சால் ஒரு நடிகை வர முடியும்னு ரஜினி சார் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார். ஏன்னா அவர் நான் 45 நாள் முத்து படத்தில் நடித்ததால் அவரோட நல்ல நட்பு எனக்கு கிடைச்சி, நல்ல மனிதன்,
நல்லா பழகக்கூடியவர், தொழிலை மரிய தொழிலுக்கு மரியாதை கொடுக்குறவர். அவர் மாதிரி ஒரு ஆளுடையெல்லாம் உத்தரவாகம் பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்ச பெரிய விஷயம். அதே மாதிரி கமல் சார் மாபெரும் நடிகர், அவங்களெல்லாம் நடிச்சிட்டேன்ல அந்த சந்தோஷம். இந்த மாதிரி நான் சான்ஸ் தேடி அலைகிற காலங்களில் எனக்கு வந்து வயசு போய்கிட்டே இருந்தது, கல்யாணம் ஆகையில் சரி ஒரு கல்யாணம் பண்ணலன்னு சிங்கமுத்தனிட்ட சொன்னான். ஒரு பொண்ணு பார்த்து எனக்கு முடிச்சு வைங்கிறது. ஆனால் பொண்ணு பார்க்க போனோம்னா ஸ்லோன் காரன்ட்டு பொண்ணு கொடுக்கல, சினிமா காரன்ட்டு பொண்ணு கொடுக்கல, அரசியலில் வர போய் சேர்ந்தேன்னு பொண்ணு கொடுக்கல. இந்த பிரச்சனை மத்தியில் சிங்கமுத்தனை பார்த்துட்டு பேசி காஸ்டிமர் எங்கள் மாமனர் செலவதிச்சிட்டு அவருடைய பொண்ணு மாதவி தரமான ஒரு மனைவி எனக்கு அமைஞ்சாக்கா. ஒரு காலத்து லைட்டாக ஊனம் அவள் வந்து அமைஞ்ச நேரம் என் வாழ்க்கையில் ஒரு திருப்பூணம் ஏற்பட்டது. இந்த ஆகஸ்ட் 31 எனக்கு கல்யாணம், காலையில் வள்ளக்கோட்டையில் கல்யாணம், ஈவினிங் நடுசங்கத்தில் விசேஷன்ட்டு பத்திரிகையில் அடிச்சிட்டேன், யார்கிட்டையும் கேட்கல. 28ஆம்தேதி போய் மண்டபம் கேட்குறேன் நடுசங்கத்தில். சிங்கமுத்தனை நானும் போகிறோம், அங்கே போனால் மண்டபம் இல்லை, ஃபுல்லாகிட்டு புக் ஆகிட்டுருந்தாங்க. மேனேஜர் சொல்லிட்டாரு, ஏன் நீ நினச்சோடனே வந்தால் கொடுப்பாங்க, ஏன் ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி புக் ஆகிட்டுருந்தார். என்ன பண்ணு, வெளியே வரைக்கும் ராதாரவி சார் வந்தார், தலைவர்கிட்ட சொன்னேன், நேரம் மேலே தலைவருக்கு போய் பாருன்னு போனேன். அப்போ தான் புரட்சி கலைஞர் உட்காந்துருந்தார். வணக்கம் தலைவர், என்ன காலில் விழுந்தேன், வாங்க சொல்லுங்கள், நான் ஒரு இலங்கை தமிழன், நல்லாவே தெரியும், தெரிஞ்சிருக்கேன், நீங்கள் தான் சரியான முறையில் நான் வந்து பார்க்கல, சொல்லுங்கள் நான் என்ன பண்ணணும். இல்லை நடிகர் சங்கத்தில் 31ஆம்தேதி ஈவினிங் நடிகர் ரிசர்வேஷன் வைக்கணும், மண்டபம் இல்லைன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஏதாவது வழி பண்ணுங்க ஐயான்னு. அதை எப்படி நீங்கள் 28ஆம்தேதி வந்து கேட்டால் நான் என்ன பண்ண சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் மனசு வச்சா முடியும் தலைவரே, எனக்கு தெரியாது, நான் இங்கே தான் வைக்கணும், நான் ஸ்லோனில் தான், எனக்கு அண்ணன் தம்பி மாமன் மச்சான் இல்லை அங்கே, இங்கே எனக்கு எல்லாருமே அண்ணன் தம்பி மாமன் மச்சான் தான் நடிகர்கள் தான், அதனால் இந்த நடிகர் சங்கத்தில் தான் வைக்கணும்னு. பிடிவாதமாக இருக்கிறீங்களேன்னு நேர தலைவர் மண்டபத்து மேனேஜரை கூப்பிட்டு, நடேசங்க மேனேஜரை கூப்பிட்டு, என்னையா மண்டபம் எப்படி இல்லை கொடுக்க முடியாது, பக்கத்தில் கொடுத்தாச்சு. உடனே அந்த புக் பண்ணவங்கள பக்கத்து மண்டபத்தை புக் பண்ணி கொடுத்துட்டு இதை எனக்கு ரிலீவ் பண்ணி கொடுத்த எல்லாம் 5000 கையில் காசு கொடுத்து ராதாரவி சார், நெப்போலியன் சார், சரத்குமார் சார், சத்யராஜ் சார் இவங்களை கூப்பிட்டு இந்த ரிசர்வேஷன் நல்லபடியாக முடியும்னு நான் ஊரில் இல்லைன்னு சொல்லி நடத்த வச்சுட்டு போனார். இந்த யாரால் முடியுங்க, அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் படைத்த நல்ல தலைவன். அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைய பெற்றேன், பொம்பளை பிள்ளை சாய்குமாரி சாய்ராமு. குடும்பத்தை காப்பாற்றணுன்றக்கா உழைக்க ஆரம்பித்தேன், இரவு போல உழைச்சேன். நான் அரசியலுக்கு கொண்டு ஆசைப்பட்ட கிடையாது, ஏன்னா கலைஞன், நான் ஒரு நடிகன், எல்லாருக்கும் சொந்தக்காரன், அதால் அரசியல் முத்திரை குத்தணும்னு நான் ஆசைப்பட இல்லை. ஆனாலும் நான் எம்ஜிஆர் ஆள், புரட்சித்தலைவர் ரசிகன், புரட்சித்தலைவர் வெறியன். என்ன புரட்சித்தலைவர் இன்றைக்கும் என் வீட்டில் திரும்புகிற பக்கம்லாம் புரட்சித்தலைவர் இல்லாமல் இருக்க மாட்டார். அவர் கொள்கையை கடைப்பிடிச்சி போகிறவன்னா மயில்சாமி சாருக்கும் என்ன அதிகமாக பிடிச்ச காரணமே நான் புரட்சித்தலைவர் ரசிகன்றபடியால் தான். மயில்சாமி சார் கூட என் மேலே விசுவாசமாக இருந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார். இந்த உடல்நிலை சரியில்லாமல் போன நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர் கிடைச்ச காரணமே புரட்சித்தலைவர் தான். புரட்சித்தலைவரை வச்சு தான் நான் எல்லாமே. அப்படி இருக்கும்போது எனக்கு நல்லா சொல்கிறாங்க டீட்டெயில் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி ஜேடிவியில் பரவிச்சு, அரசியலுக்காக போட்டாங்க சிங்கமுத்தனை தலைமையில். அதில் வந்து நான் பண்ணால் நல்லா இருக்கும்னு அம்மா ஆசைப்பட்டு சிங்கமுத்தனிட்ட சொன்னார். நான் ஒத்து வரையில் இல்லைன்னு வேணாம் இல்லை இல்லை நீ பண்ணி தான் ஆகண்டா அம்மா சொல்லியிருக்காங்கன்னு. இப்போ அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி கோதண்டன் சார் பேசுகிறாங்க, சரி இவ்வளோ தூரம் நான் அவங்க சொன்ன கூடமானா அது பண்ணாலே எனக்கு ஒரு அம்மா மேலே அம்மாவுக்கிட்ட எனக்கு ஒரு நல்ல பல நட்பு கிடைச்சிது. அதனால் நான் அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நேராக வீட்டு வாசலில் போய் நின்று அம்மா ஜெயிச்சேக்கு ஜெயிச்சு 20ஆம்தேதி போய் நின்றப்போ மேலேருந்து பார்த்துருக்காங்க. உடனே என்னை உள்ளே கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போட்டு கோதண்டன் சார் அம்மா அவங்கள கூப்பிடுவாங்க வந்தவரலாம். அதே மாதிரி ஒரு வாரம் கழித்து கூப்பிட்டாங்க, போனேன் பார்த்தேன். அம்மா வணக்கமான எதிர்பார்க்கல, வீட்டில் தனியாக அந்த அம்மாவை நான் பார்க்குறேன். ஆச்சரியம் எனக்கு, ஏன்னா எல்லாரையும் அங்கே மீட்டிங்கில் சந்திப்பாங்க, இல்லை கோட்டையில் சந்திப்பாங்க, எங்கேயாவது மீட்டிங் போகிற இடத்துல வந்து ஜாயின் பண்ணுவாங்க. நான் அப்படி இல்லை, வீட்டில் அந்த அரண்மனைக்குள்ளே தனியாக போய் உட்காந்துருக்கேன். 11 மணி அப்படி கலை ஜேத்து அப்படியே வந்தாங்க. வணக்கமான வாங்க, எப்படி இருக்கீங்க மணி, நல்லா இருக்கம்மா. போண்டாமணின்னே கேட்டாங்க. ஏன் போண்டாமணினா சொன்ன கேதீஸ்வரம் பேர் இப்படி மாற்றிட்டேன் அப்படியா, சரி அம்மா நான் உங்கள் ரசிகம்மா, நீங்களும் புரட்சித்தலைவர் சேர்ந்து நடித்தா தாம்மா நாங்கள் பார்ப்போம் சிரமம்ல அப்படியா அப்படின்னு நான் அதுக்கும் சிரிச்சிட்டு, சரி நீங்கள் ஏன் கட்சியில் உழைக்கக்கூடாண்டாங்க. அந்த இடத்துல அவங்ககிட்ட நான் எதுவுமே பேச முடியலை. யார் கேட்குறா, புரட்சித்தலைவர் அம்மா வந்து என்னை கூப்பிட்டு பக்கத்தை நிற்க வச்சு ஒரு தொகை பணத்தை கொடுத்து, முதல்ல பணம் கொடுக்கல அது அந்த நிகழ்ச்சிக்காக கொடுத்தது அமௌண்ட்டு. அது அப்புறம் என்னை கூப்பிட்டு நீங்கள் ஏன் கட்சிக்காக உழைக்கக்கூடாதுன்னு, இல்லைம்மா இல்லை நீங்கள் கட்சிக்கு உழைக்கணும், புரட்சித்தலைவர் ரசிகன் தானே, ரெட்டையில் பிடிக்காத அவங்களுக்கு அம்மா எனக்கு பிடிக்குமான்னு அவங்க கையால் கார்டு வாங்கினேன். அதில் இருந்து கட்சிக்கு உழைக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு வரைக்கும் நான் கட்சியில் உழைச்சிட்டு தான் இருக்கேன். வடிவேல் சார் கூட இருக்கும்போது வருமானங்கள் இல்லை, பேரும் புகழும் தான் கிடைச்சிது. பெரிய சம்பளம் அவர் வாங்கி கொடுக்கல, விவேக் சார் வாங்கி கொடுக்குறதுக்கு வடிவேல் சார் வாங்கி கொடுக்க மாட்டேன். ஆனால் நல்ல கலைஞன்,
அவர் கூட இருந்தது தான் பெருமை ஒழிய அவர்கிட்ட இருந்து நம்ம சம்பாதிக்க முடியலை. இதுக்காக இரவு போல சேஜ் ப்ரோக்ராம் நிறைய பண்ணுவோம். குமணிமித்தனோட போய் மக்களை நேராக சந்திக்கலாம். அதனால் நடிகத்தலத்துலேருந்து புரட்சி தலைவர்லேருந்து புரட்சி எல்லாருமே மேடை நாடகத்தை விரும்பி போவாங்க. மனோரமா எல்லாருமே காந்திமதியக்கா ஓமகுஜியனே இவங்கெல்லாம் அந்த மாதிரி நானும் மேடை மேடையாக போய் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கலை நிகழ்ச்சியில் பண்ண ஆரம்பித்தேன். சாய் கலக்கணும்னு ஆரம்பித்தேன். அதுவும் சேர்ந்து சோறு போட்டுது. அதனால் நான் இரவு போகலாம் தூக்கத்தை மறந்துட்டேன். உழைச்சேன், சரியான டைமிங் சாப்பிடல, உடலில் சுகர் இருந்தது, அதை கவனிக்கலை. கடைசியில் ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு திருநெல்வேலியில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது பஸ்ஸில் வந்து மயங்கி விழுந்துட்டேன். சிறு சமயபுரத்துக்கிட்ட கிங்காங் தான் கூட்டிகிட்டு போய் உடனே சமயபுரம் எஸ்ஆர்எம்மில் சேர்த்து ஒரே நாள் தான் அங்கே இருந்தேன். 60,000 ரூபா என்னால் தாக்கு பிடிக்க முடியல. உடனே ஓமந்தூருக்கு வந்தேன். ஓமந்தூரில் செல்முருகன் சார் வந்து சொல்லி அங்கே எனக்கு வந்து எல்லா இதையும் டாக்டர் ஆனந்தகுமார் எனக்கு உடல்நிலை சரியில்லாத விஷயத்தை நமது பெஞ்சமின் அதாவது ரெண்டு கிட்னியும் போச்சுது, இனி உயிருக்கு ஆபத்து, கிட்னி மாற்றி ஆகணும் அப்படின்ற சூழ்நிலையில் திருப்பாச்சி பெஞ்சமின் வந்து ஒரு வீடியோ போட்டு மீடியா நண்பர்கள் என் மேலே இறக்கப்பட்டு இந்த நியூஸை முதலமைச்சர் வரையும் கொண்டு சேர்த்தேன். உலகம் பூரா கொண்டு சேர்த்தாங்க. உலகம் பூரா இருக்க மக்கள்லாம் எனக்கு வாரி வழங்க ஆரம்பித்தாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. முதன் எனக்கு வாரி கொண்டு வந்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்தது நடிகர் சங்கம், மதுரை நடிகர் சங்கம். அதுக்கப்புறம் தனுஷ் சார் 1 லட்சம், நம்ம விஜயசேதி பேசுகிற முதன் 1 லட்சம், நம்ம ஓடிபி 1 லட்சம், இந்த மாதிரி பணமும் வந்தது. எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இருந்தாலும் முதலமைச்சர் தலையிட்டு மாசுப்பிரமணியம் சுகாதார அமைச்சர் அனுப்பி ஓமந்தூரில் ஒரு அமெரிக்காவில் நடக்கிற அளவுக்கு ட்ரீட்மெண்ட் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு போயிட்டு இருக்குன்னா அதுக்கு நான் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லி ஆகணும். அதனால தான் நான் இன்றைக்கு உயிரோடு இதில் உட்கார்ந்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ரசிகர்கள் எல்லாம் வல்ல ஆண்டு வந்துட்டு வேண்டியிருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன், நான் நினச்சேன் வந்தேன் ஜெயித்தேன் போனது இல்லை, ஆனால் மீண்டும் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு வந்து பழையபடி நான் சினிமாவில் கொடி கட்டி பறக்கணும், நிறைய பேரை சிரிக்க வைக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. இன்றைக்கி கஷ்டப்படுற காரணம் அதுதான். ஆனால் தயவுசெய்து நீங்களும் அந்த தப்பு பண்ணாங்க. உழைக்கிற இடத்த கொஞ்சமாவது சேர்த்து வைக்க பாருங்கள். பிள்ளைகளை இப்போ நினச்சி பாருங்கள். பிள்ளைகளை பெற்று வளர்த்து நாளைக்கு கஷ்டப்படுத்தக்கூடாது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், என் பொண்ணு காலேஜுக்கு போக முடியலையேன்னு நினச்ச நேரம் அங்காடித்தர் சிந்து மூலமாக நம்ம ஐஸ்வர் கணேசர் நட்பு கிடைச்சிது. உடனே அவர் உங்கள் பொண்ணுக்கு 5 பைசா செலவு வேணாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இந்த அவர் பாடம் எடுத்து அவர் காலேஜில் என் பொண்ணு படிச்சுட்டு இருக்கா. என் பையனுக்கு நந்தகுமார்னு சொல்லி வாத்தியார், 25 ஸ்கூலுக்கு ஓனர். என் பையனுக்கு ஃப்ரீயாக ஸ்கூல் கொடுத்துருக்காரு. இதை விட எனக்கு என்னங்க, நான் எல்லாருக்கும் செய்த நன்மைக்கே எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. ஏன்னா நான் நினச்சி பார்ப்பேன், விவேக் சார் உயிரோ இருந்திருந்தா இல்லை ஜேகே ரித்தி சார் உயிரோ இருந்திருந்தா எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க, யார்கிட்ட நான் கைய வேண்டிய அவசியம் இல்லை. என் நேரம் அவங்களும் போயிட்டாங்க. இதே நேரத்தில் புரட்சி கலைஞர் விஜயகாந்தன் தலைவர் மட்டும் நல்லபடியாக நல்ல குணம் நல்ல பழைய தென்போடு இருந்திருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் அவர் பார்த்துக்குவார். இப்போ என்னோடய சூழ்நிலை எல்லோரும் எனக்கு வேலை கொடுக்க பயப்படுறாங்க. டயலஸ் வாரத்தில் 2 நாள் 3 நாள் டயலஸ் பண்ண வேண்டியிருக்கு, வாரத்தில் 3 தரம். அப்போக்கே 1 நாள் 2 நாளில் நான் ஷூட்டிங் போயிட்டேன், ஏதாவது ஒன்று நடந்துட்டால் போண்டாமணியால் பிரச்சனை வந்துடும் பயப்படுறேன். அதெல்லாம் ஆப்ரேஷன் முடிய மட்டும் நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். எல்லாரும் உழைங்க, தன்னம்பிக்கை, விடாமூச்சி, உண்மையான உழைப்பு, நல்ல எண்ணம், இது இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் நிலைச்சி நிற்க முடியும். முடிஞ்ச அளவு தர்மம் பண்ணுங்கள், வாரி வழங்குவோம்னா கிள்ளி கொடுங்க, உங்கள் குடும்பத்தையும் பாருங்கள், நல்லா இருங்க. இப்போ மேடை நிகழ்ச்சியில் தான் எனக்கு சாப்பாடு போடுது. இந்த யூடியூப்பு ஷார்ட் ஃபிலிமு அது எல்லாம் வேலை கொடுக்குறாங்க. இதெல்லாம் எனக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கு. அதெல்லாம் ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு பழையபடி வந்து ஒரு ரவுண்டு ஜெயிப்பன் நம்பிக்கையோட உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் போண்டாமணி. லலிதா எக்ஸ்சேஞ்ச் உற்சவ் பழைய நகையோட அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கங்க. நோ எக்ஸ்ட்ரா சார்ஜ், நோ டிடக்ஷன். பழைய நகையை கொடுத்த 5 மாசத்துல எடுக்கிற நகையை பொறுத்து சேதாரம் இல்லாம எடுத்துக்கலாம். 11 மாசம் கழிச்சு எடுத்தா எந்த நகையா இருந்தாலும் சேதாரமே கிடையாது. பணம் கட்டியும் திட்டத்துல சேரலாம். நகை பிரைஸ்ல 20% மிச்சம் பிடிக்கலாம்.